மணல் கொள்ளை விசாரிக்கிறவங்க வேலையில நல்லா புரிஞ்சுங்க மணல் கொள்ளையில வந்த பணம் மணி லாண்டரிங்க்கு போகுது அப்போ எவ்வளவு போயிருக்குன்னே தெரியல அதோட வெலாசிட்டி தெரிஞ்சுக்கிறக்கா கேக்குறாங்க பத்து வடங்களை மணல் எழுதுறாங்க அந்த கனெக்டர் கூடியப்பா இங்க வாங்க உங்க ஊர்ல நீங்க எப்படி டோக்கன் போடுறீங்க அவங்க சைட் வீசிட்டு போறாங்க ஒரு கேஸ் எப்படி புலனாய் பண்ண முடியும் வீட்டுக்குள்ளே பார்த்துட்டேவா

அவங்க யார்ல தான் பிரைவேட் வச்சிருக்காங்க ஏன்ட்டு இருந்து எடுத்து போய் தனியாக விற்கிறாங்க நான் வந்து கொடுத்துருவேன் நான் எடுப்பேன் எடுத்து அரசாங்கம் கொடுக்குது கவர்மெண்ட் ஜெயலலிதா கவர்மெண்ட்ல பார்த்தீங்க தெரியாது அவங்களுக்கு மணல் குவாரிலாம் மணல் குவாரி புழுக்க கவர்மெண்ட் எடுத்து நடந்தது கவர்மெண்ட் தான் டோக்கன் கொடுக்குது தாசில்தார் உட்காந்து டோக்கன் கொடுக்கணும் அதெல்லாம் பிரச்சனையா ஒரே டோக்கன் போட்டு பத்து லாரி போயிருது ஒரே நம்பர் எழுதுறாங்க பென்சில் எழுதுறாங்க என்ன பிரச்சனை நீங்க போய் உள்ளே போய் பாருங்க தயவு செய்து எது கலெக்டர் கொடுக்குறாங்க மணல் யாருடைய சொத்து மணல் யாருடைய சொத்து மக்களுடைய சொத்து அதுதான் பட் மக்களுடைய சொத்து யாரும் நிர்வகிப்பா அதுதான் கலெக்டர் அப்போ உங்க ஊர்ல எவ்வளோ யார்டு இருக்குது திருச்சி கலெக்டரா திருச்சியில் வந்து காவிரி ஆட்டில் எங்கெங்கே வச்சிருக்கீங்க எவ்ளோ வச்சிருக்கீங்க எத்தனை யார்டு போட்டிருக்கீங்க தனியாருக்கு எவ்ளோ மாற்றி விட்டுருக்கீங்க இங்க இருந்து எவ்வளோ அழுது ஒரு நாளைக்கு எவ்வளோ லோடு போகுது இதை கேட்குறாங்க ஐநூறு லோடு போகுது ஆயிரம் லோடு இவங்க வந்து ஒரு கணக்கு வச்சிருக்காங்க இவர்கிட்ட வந்து ஒரு வீடு எடுத்து இவர்கிட்ட பத்து வீடு எடுத்துருவோம் இப்போ எவ்வளோ மண்ணு போயிருக்கும் எவ்வளோ விக்குது வெளியில எவ்வளோ உள்ள எவ்வளோ பார்க்க வேண்டாமா இல்லை இது அரசாங்கத்தை கேட்பது வந்து நியாயமான விஷயமா இருக்கும் அமைச்சரோ அல்லது செக்ரட்டரியோ லெவலில் இருக்கிறவங்கள விசாரிக்கலாம் செக்ரட்டரிக்கு தெரியாதுங்க என்னங்க நீங்க குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கொலை நடந்துருக்குங்க அப்பார்ட்மெண்ட் சகரி கேட்பீங்களா பக்கத்து வீட்டுக்காரர் கேட்பீங்களா இல்லை அந்த வீட்டில் கூடிய ஆள் கேட்பீங்களா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் கொலை நடந்திருக்கு அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு விசாரிக்கணுமா வாட்ச்மே விசாரிக்கணுமா நான் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரி ஒருத்தருக்காரோ அவர் பத்தாவது ஃபுளோர்ல இருப்பார் நைட் தொழிலில் இருப்பார் அவர் என்ன சம்பந்தம் அந்த வீட்டுக்காரர்களை தானே கேட்கணும் திருச்சியில் மணல் கொள்ள மதுரையில் மணல் கொல்ல வேலூரில் மணல் கொள்ள வேலூர் கலெக்டர் கூட கேட்குறாங்க அவங்களுக்கு சம்மன் பண்ண சம்மன் நீங்கள் முதல்ல கூட்டணி நீங்கள் உங்களுக்கே குருவு உங்களுக்கு உங்களுக்கே குருவு என்ன கொண்டு பேசல பொன்மூடிக்கு அனுப்பினோ பேசாமல் இருக்கிறீங்க செந்தில் மாலத்துக்கான போக பேசாமல் இருக்கிறீங்க கலெக்டர்னு பார்த்தா ஏன் கோவப்படுறீங்க கலெக்டர் என்ன செய்யப்படுறாரு சார் நான் தான் வீட்டுக்கிட்டேன்னு சொல்ல போகிறாரா எங்கள் எங்கள் வீட்டில் சார் மணல் எங்க மணல் பூரா எங்க வீட்டுக்குன்னு சொல்ல போறாரு இல்லை அவர் என்ன சொல்லுவார் ஒரு நாளைக்கு ஐநூறு எடுக்கு சார் கோர்ட்டில் வந்து சமன் பண்ணுறாங்க உயர்கல்வித்துறை செயலர் வாங்க பள்ளிக்கல்வித்துறை செயலர் வாங்கன்னு என்ன கணக்கு விசாரிக்கிறதுக்காக கேட்பறாங்க எவ்வளோங்க போகுது என்னங்க நடக்குது சார் இவ்வளோ யூனிட் போகுது இவ்வளோ லாரி போகுது இவ்வளோ டெரஸ் போகுது அப்போ இவங்க ஒரு கணக்கு போடுவாங்க அப்ராக்சிமேட் அவங்க அப்புறம் நேரத்தை எவ்வளோ பிரச்சனை கூட ஒன்றா இருக்கணும் அவசியம் இல்லை அப்போ ஆவரேஜ் எவ்வளோ போங்க மந்த்லி இவ்வளோ போங்க பெர் டே இவ்வளோ போங்க மூணு அடி தான் அள்ளு சொல்லியிருக்காங்க அள்ளி இருக்கீங்களா பொக்கலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க பண்ணிட்டு இருக்கீங்களா கேட்க போறாங்க இல்ல இப்ப இடி இவ்வளவு நாள் தூங்கிட்டு இருந்ததா அப்படிங்கிற விமர்சனத்தையும் திமுக சார்ந்து இருக்கக்கூடியவங்க கேட்கறாங்களா இப்ப நீதிமன்றத்துல போட்டிருக்காங்க வழக்காக இது வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும் நினைக்கிறீங்க கட்டத்துக்கு எப்படினாலும் போகலாம் மூணு வாய்ப்பு தான் எல்லாத்துக்குமே தண்டிக்கப்படலாம் இல்ல இடி பண்ணது தவறு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா ஈடு என்ன தவறு பண்ணுன்னு சொல்லுங்க டிடி என்ன பண்ணி சொல்லுங்க என்ன தவறு சொல்லு அரசாங்கம் சார்பா இது வந்து உயர்நீதிமன்றத்துல வழக்காவே போடப்பட்டிருக்கு அப்ப அரசாங்கத்துக்கு ஒரு நியாயம் ஒன்னு இருக்கும்ல அவங்க அநியாயம் பண்றாங்க அரசு இப்ப வந்து பத்து கலெக்டர்ல தூக்குல போட்டாங்க அப்படின்னு நீங்க வந்து அநியாயம்னு சொல்லலாம்